காவல்துறை ஓய்வூதியர்கள் ஆர்ப்பாட்டம். பாளையங்கோட்டையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தபால் துறை ஓய்வூதியர்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 1/1/1996 முதல் தபால்காரர்களுக்கு ஊதிய நிர்ணயம், ஓய்வூதிய நிர்ணயம் செய்து நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும். கட்டாய ஓய்வில் சென்ற ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும். மத்திய அரசு சுகாதார திட்ட மருந்தகங்களில் தேவையான ஊழியர்களை நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அஞ்சல் மற்றும் RMS ஓய்வூதியர் சங்கத்தினர் சார்பில் நெல்லைக்கோட்டை தபால் துறை அதிகாரி மூலம் மனு அனுப்பும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாளையங்கோட்டை தலைமை தபால் அலுவலகம் முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாலசுப்பிரமணியன் தலைமை வகித்தார். சண்முக சுந்தரம் கோரிக்கைகளை விளக்கி பேசினார். ஓய்வூதிய கூட்டமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் சீதாராமன், கண்ணன், அருணாச்சலம், டேவிட், அப்பாத்துறை, முத்துசாமி, சண்முகம், பொன்னம்பலம், கூட்டமைப்பு தலைவர் முத்துசாமி பேசினர். ஆர்ப்பாட்டத்தில் திரளானோர் பங்கேற்றனர். கோட்ட பொருளாளர் கிருஷ்ணன் நன்றி கூறினார்.